அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் வந்து மட்டன் குழம்பு நல்லா அரைச்சி விட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா வறுத்துக்கலாம். இதுக்காக கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 10 சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு சில்லு அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை ஃபுல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு கொத்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக வந்து ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் மட்டன் வந்து 1/2 கிலோ வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக இந்த எண்ணெயிலே வந்து 1-5 நிமிஷம் ஆகுது இந்த மட்டன் வந்து இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கதை வந்து மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிட்டு வரணும். இப்போ அரைச்சதை வந்து இந்த மட்டன் கிரேவி கூட வந்து ஊற்றிட்டு, உங்களுக்கு வந்து கிரேவி வந்து கெட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டயத்தில் வந்து உப்பு காரம்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மல்லியில் தூவி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகைன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு 1-5 விசில் வந்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இந்த மட்டன் குழம்பு வந்து சாதத்து கூட இல்லாட்டி சப்பாத்தி, இட்லி, தோசை, புரோட்டா எது கூட வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.